எல்லோ சாம்பார், தேங்காய், முந்திரி, பொட்டுக்கடலை, சீரகம், பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி இதெல்லாம் மிக்சியில் நல்லா நைஸாக ரன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிட்டு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போடுங்க. போடுறப்ப சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பருப்பு கருகிடும். பருப்பு நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க, ஏன்னா அரைச்சதில் உப்பு போட்டிருக்கோம். வெங்காயம் வேகிறதுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சிம்மிலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேக வைங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் சாம்பார் உங்களுக்கு என்ன திக்னஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கோங்க. நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தயிர் உங்களுக்கு தேவையான அளவு, உங்கள் புளிப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு தயிர் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த தயிரெல்லாம் அதில் சாம்பாரில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது தயிர் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். சூடான இட்லியில் எண்ணெய் இல்லை நெய் போட்டுட்டு இந்த சாம்பார் ஊற்றிட்டு சாப்பிட்டா சூப்பராக எம்மையாக இருக்கும். தயிர் சாம்பார், அதாவது எல்லோ சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும்.